ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அபிதா லக்ஷ்மியன் சமையல்லேருந்து அபிதா. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீனில் எப்படி வந்து மசாலா உதிராமல் மீன் ஃப்ரை பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் ஃப்ரை பார்த்திங்கன்னா, நம்ம எப்பயுமே மசாலா தடவவும் அதுலேருந்து மீனில் இருக்கக்கூடிய மசாலா தனியாகவும் மீன் தனியாகவும் தனித்தனியாக இருக்கும். இப்போ இதை மாதிரி நம்ம மெத்தடில் செய்யும்போது மீன் வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து ஒட்டி இருக்கிறத நம்ம செய்யலாம். சரி வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வவ்வா மீன் எடுத்துருக்கோம். இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுப்போம். வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுப்போம். சாம்பார் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுப்போம். உப்பு அரை ஸ்பூன் போட்டுப்போம். தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் மஞ்சள்தூள், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துப்போம். எல்லா மசாலாவையும் நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இதில் தண்ணி மட்டும் நீங்கள் ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா மீனுடைய மசாலா அப்படியே தனித்தனியாக வந்துடும். இப்போ இந்த மீனை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், சும்மா அப்படி டிப் பண்ணி எடுப்போம். எல்லா இடத்துலையும் ஒட்டுற மாதிரி பார்த்துக்குங்க. நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா வந்து ஒட்டுற மாதிரி பார்த்துக்குங்க. தண்ணி நீங்கள் போடக்கூடாது, அப்போ தான் மீனில் வந்து மசாலா வந்து விழுகாமல் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும்போது வரும். போட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மீனையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மசாலாவில் டிப் பண்ணுங்கள். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் மீன் மசாலா போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இதில் நான் மீன் மசாலாலாம் போடல, வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு அவ்வளோதான் போட்டிருக்கேன் நான். இது மாதிரி பாருங்கள், இதிலே நல்லா ஒட்டிடுச்சு. நம்ம தண்ணி போட்டோ இது பண்ணோன்னு அவசியமே கிடையாது. இதை மாதிரி எல்லாத்தையும் நம்ம எல்லா மீன்களையும் நம்ம வந்து மசாலா போட்டு வச்சிட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்துப்போம், மூடி போட்டு வச்சுருப்போம். ஊற வச்ச மீனை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இது நல்லா சிம் ஃபயரில் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கிட்டு பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட உதிராமல் எப்படி மீன் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு பாருங்கள். ஸ்லோ சிம்லே வச்சு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம் மீனை. நம்ம மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மசாலா நம்ம போட்ட மசாலா கொஞ்சம் கூட உதிரவே இல்லை, அப்படியே நல்லா வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.